Hi friends, welcome to Thirai Stuff. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், பிரியா பவானி சங்கர் அண்ட் நம்ம சரத்குமார் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கூடிய ருத்ரன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். அந்த பூமியை படைச்ச சாமிடானா ருத்ரன். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இதுல நடிச்சிருக்காரு. அவருக்கு பாஸ்ட் த்ரீ இயர்ஸா வந்து படம் எதுவும் பெருசா போகல. சோ இந்த படம் எப்படி போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். அதே போல நம்ம பிரியா பவானி சங்கர் வராங்க, நம்ம சரத்குமார் சார் வந்து ஃபுல் ஃபிளஜா வில்லனா பண்ணிருக்காரு. இந்த படத்தை இயக்கியது வந்து நம்ம கதிரேசன் அவர்கள். அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர். மாஸ்டர் பீஸான நம்ம வெற்றிமாறன் இயக்கிய கொல்லாதவன், ஆடுகளம் அண்ட் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய ஜிகிருதண்டா படத்துக்கெல்லாம் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஒரு டெபியூ டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம் இவரோடது இதுதான். படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கிறது நம்ம ஜி வி பிரகாஷ் தான். இதுல வந்து சில பாடல்கள் வந்து ரீமிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் ஆன ஜோதாலா பாட்டையும் இந்த படத்துல ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு வந்தா என்னங்க சொல்றது, சேம் அதே டெம்ப்ளேட் தான், ரிவன் ஸ்டோரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஒரே விஷயம் என்னன்னா இது வந்து பேய் படம் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மத்தபடி அந்த பேய் படத்துல இருக்க வேண்டிய எல்லா எலிமெண்ட்டும் இதுலயே இருக்குது. அண்ட் நம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய ஒரு நார்மல் டெம்ப்ளேட்டான படம் தான். அவர் இயக்கி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த படமும் இருந்துச்சு. அதே போல ஒரு ஹீரோடைய இன்ட்ரோ சாங் அண்ட் ஹீரோனி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு ரெண்டு சாங், கிளைமேக்ஸ்ல நல்லா ஹெவியான ஒரு சாங் அண்ட் தென் நடுவுல சென்டிமெண்டலான சாங், இது எல்லாமே இதுல இருக்குது. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு வந்தோம்னா படத்தோட பாசிட்டிவ் வந்து டெக்னிக்கலா ஒரு நல்ல கிராண்டான படங்க, பிஜிஎம்ஸ் ஆகட்டும் அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் ஆக்சன் சீன் ஆகட்டும், சோ மோஸ்ட்லி வந்து ஒரு டெக்னிக்கலா நல்ல ஒரு திரைப்படம். அண்ட் தென் ஆக்டிங் வைஸா வந்தோம்னா நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லவே தேவையில்ல, அவர் கொடுத்த ரோல் அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம பிரியா பவானி சங்கர் வந்து அங்கங்க வந்துட்டு போறாங்க. இந்த நம்ம சரத்குமார் சாரும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வில்லனா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாரு, அவருக்கு ஏத்த ரோல் அவர் கொஞ்சம் ஓகேவா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் மெயினா சொல்ல போனோம்னா டைரக்டருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரியே இல்ல, ஓரளவு நல்லா தான் எடுத்திருந்தாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் வந்தா எப்படி எடுப்பாங்களோ அந்த லெவலுக்கு இல்லாம ஒரு நல்லா ஒரு கரெக்டான ஒரு படமா எடுத்திருந்தாரு. இந்த படத்தோட இன்னும் ரொம்ப பெரிய பிளஸ் சொல்லிட்டு சொல்ல போனா நம்ம ஜிவியோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் தாங்க, சொல்லவே தவிர அந்த மனுஷன் அவர் சைட்ல கொடுத்த ஒர்க் நல்லா பிரிச்சு எடுத்துட்டாரு. சோ அது ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் அமைஞ்சிருச்சு. நெகட்டிவ்னு வந்தா என்னத்தங்க சொல்றது, மெயினா ஸ்டோரிங்க. நம்ம மாஸ்டர் ஏன் இந்த ஸ்டோரி ஓகே பண்ணாருன்னே தெரியல, ஏன்னா அதே அர்த்த பழசான ஸ்டோரி. ஹீரோ இருக்கிறாரு, அவர் ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, போய் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இதுதான் ஒன்லைன். ஆக மொத்தமா இவர் நடிச்ச ஆல்மோஸ்ட் எல்லா படமும் இப்படிதான் இருந்துச்சு. அதுதான் தெரியல ஏன் எடுத்தாருன்னு. இன்னொன்னு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் தென் லென்த் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நெகட்டிவா நான் சொல்றேன். ஸோ ஓவராலா பார்க்க போனா ஒன் டைம் வாட்சபிள் தாங்க படம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போகாதீங்க. எப்பயுமே இருக்கிற ஒரு நார்மல் படம் தான், ரொம்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம எப்பயுமே ஒரு டேம்ப்ளேட் படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை விட ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.